யூஸ் பண்ணி நம்ம பாடி லேங்குவேஜ்லாம் டச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து நன்சாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாடி லேங்குவேஜ்லாம் டச் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் லேங்குவேஜ்லாம் டச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நன்சாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட்டில் எங்கே டச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்குறோம். எங்கெங்கே டச் பண்ணலாம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்களா இந்த மாதிரி இடத்துல டச் பண்ணால் இது எப்படி பெயின் ஆகாமல் ப்ராப்பராக போட்டு டச் பண்ணோம் அப்படிங்கிறது நான் ஒர்க் பண்ண சொல்லிடுறேன். கோஸ் இப்போ டச் பண்ணுறீங்களா, டச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து டச் ஆகக்கூடாது, என்னோடய அவுட் சைடில் உங்கள் லெக்கோட அவுட் சைட் கையில் தான் டச் ஆகும், அதாவது இந்த இடத்துல. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெயின் ஆகும், கோஸ் அடித்தாலும் பெயின் ஆகும், இங்கே அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெயின் ஆகும். ஓகேங்களா, சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த சைடும் இந்த அவுட் சைடு அவுட் சைட் கையில் டச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த டச் பண்ணும்போது உங்கள் இந்த சின்ன வந்து டச் ஆகக்கூடாது, இந்த சின்ன டச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பெயின் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே டச் பண்ணணும் அப்படின்னா சேம் கையில் அதே தான் இல்லை, டச் இந்த இடத்துல தான் டச் ஆகணும். இந்த சின்ன பட்டுச்சுன்னா பெயின் ஓவர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் டச் பண்ணும்போது இந்த இடத்துல தான் டச் பண்ணணும், சேம் அதே தான் டச் பண்ணிட்டு இங்கே வரும்போது டச் இதுதான் டச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹீல் டச் எப்படின்னா டச் பார்த்துருப்பீங்க, இது எங்கே கரெக்டாக அடிக்கணும்னா மேலேயோ கீழேயோ இந்த ஹீல் இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து அடிக்கணும். ஓகேங்களா, சென்டர் பாயிண்ட் டச் 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 இந்த மாதிரி தான் டச் பண்ணணும் ப்ராப்பராக. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம கோர்வையாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் டபுள் டச்சாக வந்து காம்பினேஷன் பண்ணால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒவ்வொரு டச்சையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, டச் 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 இந்த மாதிரி 10 times, 20 டைம்ஸ் ஒரு 3-4 டேஸ் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, டச் 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 நெக்ஸ்ட் டச் 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 நெக்ஸ்ட் டச் டச் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் 2-2 டச்சாக வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கிறீங்க எப்படின்னா டச் டச் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டச் 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 இந்த மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் எப்படின்னா டச் 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 இந்த மாதிரி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் டச் 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 இந்த மாதிரி. நீங்கள் வந்து லெக் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டச்சும் கம்பல்சரி வரும், ஏன்னா நீங்கள் கோர்வையாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெக்கை மட்டுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஹேண்ட் டச்சும் வரும். ஓகேங்களா, அந்த ஹேண்ட் டச்சை மிக்ஸ் பண்ணி ஹேண்ட் டச் ஹிப் டச் இதெல்லாம் சேர்த்து வந்தால் தான் உங்களோட வந்து லெக் டச் பண்ண முடியும். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, வந்து இது எப்படி ஒரு கன்ஜக்ஷனாக ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டச் டச் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணும், பொறுமையாக பண்ணுறேன், அசையை நல்லா பண்ணேன். டச் 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 ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ப்ராப்பராக வந்து பண்ணணும்.